ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப கேட்ட இன்னொரு வ்ளாக் ஸ்டைல் வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா வாட் ஐ குக் இன் மை டே, அதாவது இன்னைக்கு சமையல் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னா, பூரி, வெஜிடபிள் குருமா காலையில், கீரை மசியல், காலிஃப்ளவர் பட்டாணி தொக்கு, ரசம், தயிர் சாப்பாடு மதியத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லா காயுமே வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன், எப்போவுமே என்னோடய பழக்கம் அதுதான். ஸோ எந்தெந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன காய் வேணுமோ அது அது தனித்தனி தட்டில் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி தொக்குக்கு காலிஃப்ளவர் ப்ளஸ் வந்து குருமாக்கும் காலிஃப்ளவர், மொத்த காலிஃப்ளவரையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுருவேன். ஸோ நான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மிச்சமான காலிஃப்ளவர் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நூக்கள் கூட வந்து பேலன்ஸான நூக்கள் நான் அதுலேயே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய். தேங்காய் வந்து ஒரு ஃபுல் தேங்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு துருவுற டைம் இருந்தால் துருவுங்க, பட் பேசிக்லி ஐ மே சோமேரி. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா கெட்டு போயிடும். அடுத்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாணி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, இது எல்லாமே பாக்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு போன வ்ளாகில் எல்லாருமே கேட்டிங்க. இது வந்து ஹயாக்கின் ப்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹயாக்கின்ல வாங்கினது ரொம்ப அமேசிங்கான ஒரு குவாலிட்டி. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக கட் பண்ணி தான் வைப்பேன். ஸோ மொத்தமாக அரைச்சா என்ன அதுனா அதோட ஸ்மெல் வந்து சீக்கிரம் போயிடு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கிறப்போ வந்து டக்குன்னு அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இப்படி நம்ம கட் பண்ணி வைக்கலனா பாதி நேரம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பாத்திரம் வந்து ரெடி பண்ணி அடுப்பு மேலே வச்சுருக்கேன். ஸோ நான் ரெண்டு சைமன்டேனியஸாக வந்து குருமா அண்டு காலிஃப்ளவர் பட்டாணி தொக்கு செய்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் பாத்திரத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் இந்த யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து ப்ரேலேடியோடது. இதோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டனில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பாத்திரத்துலேயும் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரத்தை அப்படியே வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது செக்கெண்ணெய், மரச்செக்கெண்ணெய் தான் நான் எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுவேன், கடலெண்ணெய். ஸோ ரெண்டுத்துலேயும் பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஹோல் கரம் மசாலா எல்லாமே வந்து குருமாக்கும், சோம்பு பட்டை மட்டும் காலிஃப்ளவருக்கு போட்டிருக்கேன். சோம்பு லைட்டாக தீஞ்சதுனால அதை எடுத்துகிட்டு திரும்பி மாற்றி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்துலேயுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், காலிஃப்ளவர் பீஸுக்கு ஒரு வெங்காயம், குருமாக்கு வந்து ஒரு முக்கால் வெங்காயம் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராண்ட் கருவேப்பிலை. செய்கிறப்பே இந்த மாதிரி சிந்துச்சுன்னா கையோடு நான் தொடச்சிருவேன். ஸோ நமக்கு வந்து கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது லைட்டாக தீஞ்சதுனால நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிட்டு அந்த சூட்லேயே வந்து நான் வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கினேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இது வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறேன், சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. ஸோ அது வதங்கிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிடலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ இஞ்சி பூண்டு இந்த ரெண்டு டிஷ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் அரைக்கிறேன். பிகாஸ் நமக்கு கீரை மசியலுக்கோ இல்லை ரசத்துக்கோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படாது. இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிங்கன்னா அவ்வளோ எம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முழு பீஸ் ஒன்று ரெண்டு இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன தட்டுக்கல்லில் வச்சு தட்டிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் ஃப்யூச்சரில் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் தக்காளி சேர்த்திடலாம். ஸோ சைமன்டேனியஸ் அப்படி நம்ம பண்ணுறதுனால வந்து ரொம்ப டைம் வந்து மிச்சமாகும். அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா நம்ம முதலே வந்து எல்லா காயும்
கட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. பிகாஸ் வெங்காயம் கட் பண்ணி அது வதங்குறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணி வதங்குறதுக்குள்ளே காய்கறி கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம டென்ஷன் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். பட் நீங்கள் முன்னாடியே எல்லா காயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 தக்காளி வந்து பட்டாணி காலிஃப்ளவர் தொக்குக்கும் 1 தக்காளி குருமாக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துட்டேன். நான் எப்போவுமே ஹிமாலயன் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். ஹிமாலயன் சால்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு வாங்கிட்டோன்னா நமக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் நிறையா தூளுப்பில் வந்து அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது வதங்கட்டும். இப்போது குருமாக்கு தேவையான காய்கறி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நூக்கல் பாதி, கேரட் 1, கொஞ்சமாக காலிஃப்ளவர், கொஞ்சமாக பட்டாணி. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மதியத்துக்கு திருப்பி காலிஃப்ளவர் பட்டாணி நிறைய போடுறதுனால குருமாலையும் ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முந்திரி தான் ஆட் பண்ணுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், உங்களுக்கு அப்படியே அத்தன்டிக்காக ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேர்க்கடலை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். அது நம்ம அரைக்க வைக்கிற நேரத்தில் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணிட்டேன். காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பூச்சியெல்லாம் இருக்கும், மஞ்சத்தூள் போட்டால் உடனே கம்மியாயிடும். அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் இப்போ வந்து கொழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டுத்துலேயுமே 1 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து குருமாக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ சொல்லுங்கள், வாய்ஸ் ஓவரில் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லை நான் டைரெக்டாக பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குருமாக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த அத்தன்டிக் ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் மசாலா. ஸோ மட்டன் மசாலா நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் பண்ணோம், வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. தாராளமாக நீங்கள் வந்து மட்டன் மசாலா வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது கொதிச்சிட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ ரெகுலராக தான் உப்பு, கோதுமை மாவு, தண்ணி, பூரி மாவு முடிஞ்ச அளவுக்கு திக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா பூரி மாவு பிசைஞ்சிட்டு இங்கே நான் தேய்ச்சும் வச்சாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரி போட்டு எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலிஃப்ளவர் பட்டாணியில் 80% வந்து தண்ணி கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி குருமாவும் நல்லா வந்து கொதிச்சு காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம குருமா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லாவே ஓரளவுக்கு எல்லா அந்த தண்ணியும் சுண்டிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்காக ஸ்க்ரேப் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள், கீழே ஒட்டவே ஒட்டலை. நீங்கள் சைட் மட்டும் நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு மூடி வச்சா அழகாக சர்வ் பண்ணிடலாம். காலிஃப்ளவரும் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமாவும் வந்து பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டஸ்டெல்லாம் இருக்கு, நான் கையோடு அதெல்லாமும் தொடச்சி எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து கீரை, இது வந்து சிறுகீரை. சிறுகீரை நல்லா ஆஞ்சு ஒரு 5 to 6 times அது கழுவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி சுடுற வரைக்கும், ஆக்சுவலி 1/2 கிளாஸ் கூட இல்லை, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தண்ணி தான். ஸோ தண்ணி சுடுற வரைக்கும் இது வேகட்டும். இது கூட கொஞ்சமாக வந்து சீரகமும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெங்காயம். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பல்லு ஆட் பண்ணியிருக்கேன். இது சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாமே வந்து சுண்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டோம். தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டா கீரை மசியல் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சாரி, ஃபைனல் அவுட்புட்லாம் என்னால் காமிக்க முடியல, கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் உடனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.